Friends, எல்லாருக்கும் வணக்கம். Professional Trading School அப்படின்ற யூடியூப் சேனல் மூலமா கமாடிட்டி வர்த்தகம் பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து நான் பதிவு செஞ்சுட்டு வரேன், சரிங்களா? இது அத்தனையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு நோக்கத்தோடு தான் நான் வீடியோக்களை பதிவு செய்கிறேனே தவிர எந்த ஒரு ஆதாயத்துக்காகவும் நான் பதிவு செய்யலை, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நான் லாஸ் மட்டும்தான் சார் அடைஞ்சிட்டு வரேன், தொடர்ந்து நஷ்டத்தை மட்டும்தான் நான் பார்த்துட்டு வரேன். இன்னும் இது வரைக்கும் நான் வந்து குறிப்பிட்ட வருஷங்கள் வரையும் நான் செஞ்சிட்ருக்கேன், பட் என்னால் வந்து லாபமே பார்க்க முடியல அப்படின்னாலும் இந்த வீடியோவை கண்டிப்பாக கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் ஒரு உண்மையிலேயே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆகணும், கமாடிட்டி விஷயங்களை பற்றி சரியான அணுகுமுறைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். விருப்பம் இல்லாதவங்க பார்க்கலனாலும் பரவாயில்ல, ரொம்ப நல்லது, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா காரணம் எதுக்காக அப்படின்னா எந்த ஒரு எஜுகேஷனல் வீடியோஸும் நீங்கள் அதிகமாக வந்து கடைசி வரையும் பார்க்குறதில்ல, இதுதான் வந்து மெயின் தாட். ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரூஃபை நான் காமிச்சிட்றேன், ஓகேங்களா? இன்றைக்கி டேட் பார்த்துக்குங்க, இன்றைக்கி வந்து 6 ஆக்சுவலாக 12 மணிக்கு மேலே ஆகிடுச்சு, நைட்டு 12 மணி, சரிங்களா? விடியகாலம் வந்து 12 மணிக்கு இந்த வீடியோவை நான் பதிவு செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி டேட் மண்டே, திங்கக்கிழமை வந்து என்னுடைய கால்ஸ் வந்து ட்ரேட் பண்ணார். 12 மணிக்கு நான் வீடியோவை வந்து இந்த டைமில் நான் பதிவு பண்ணுறதுக்கு காரணம் வந்து பீப்புள்ஸ் மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், எல்லாருக்கும் வந்து இந்த தொழிலில் வந்து பணம் சம்பாதிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறத வெளிப்படையாக காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த டைமில் உட்காந்து இந்த வீடியோவை நான் ஒரு விழிப்புணர்வு நோக்கத்தோடு நான் பதிவு செஞ்சிட்ருக்கேன், சரிங்களா? ஓகே, 5ஆம் தேதி திங்கக்கிழமை, மார்ச் மாதம் 2018 வருஷம், டைமிங்கை நான் காமிச்சிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள், என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரே நாளில் 14,000 ரூபாய் வந்து ப்ராஃபிட் எடுத்துருக்கிறாரு, ப்ரூஃபோடு நான் காமிக்கிறேன், சரிங்களா? இந்த நபர் என்னிடம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரே நாளில் 14,000 ரூபாய் லாபம் அடைந்துள்ளார், சரிங்களா? ஸோ இவர் மட்டும் கிடையாது, இவரை மாதிரி பல நண்பர்கள் பல விதமான ப்ராஃபிட்ஸை வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து பாருங்கள், ஒரு அலுமினியம் காலில் வந்து 1,500 ரூபாய், க்ரூட் காலில் 3,000 ரூபாய், ஜிங்க் காலில் 1,500 ரூபாய் ப்ராஃபிட் வந்து அடைஞ்சிருக்கிறாரு. இன்னும் நிறைய பேர் வந்து அடைஞ்சிருக்காங்க, ப்ராஃபிட்டும் அடைஞ்சிருக்காங்க, லாஸும் அடைஞ்சிருக்காங்க. என்னுடைய கால்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ட்ரேட் பண்ணவங்க கண்டிப்பாக லாஸில் தான், ப்ராஃபிட்டில் தான் இருப்பாங்க, சரிங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், இவர் வந்து ஒரு 750 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கார். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா 216 ரூபாய். ஸோ அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டேன் இந்த ஆர்டர், அப்புறம் திருப்பி ஒரு 216 ரூபாய். ஆக்சுவலாக வந்து அவங்களாம் வந்து என்ட்ரி வந்து கரெக்டாக பிக் பண்ணாமல் ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய், 600 ரூபாய், 200 ரூபாய், 200 ரூபாய் லாஸ், இருந்தாலும் வந்து ஒரு 1,000 ரூபாய்க்கு மேலே வந்து ப்ராஃபிட்டில் பர் டேயில் இருக்கார். ஸோ இவர் வந்து ஸ்பெஷலாக வந்து என்னுடைய கால்ஸ் வந்து என்னென்னா அவருக்கு தெரியும், ஸோ ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு. இந்த சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் செகண்ட் நான் காமிச்சிடறேன் பாருங்கள், கிட்டத்தட்ட 396 பேர் இருக்காங்க. ஸோ 396 பேருக்கும் நான் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து கால்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் ஏன் செய்கிறேன் அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் நீங்கள் தயவு செய்து இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் சரி, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குரூப் எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் வந்து ஒரு பலன் அடையட்டும். ஸோ இந்த வீடியோ வந்து மெயினாக வந்து நான் இப்போ சொல்ல போகிற முக்கியமான விஷயங்களை வந்து நான் சொல்ல போகிறேன் இப்போ தான், ஓகேங்களா? இன்றைக்கி வந்து தேதி வந்து 5ஆம் தேதி வந்து நான் கால்ஸ் கொடுத்ததை பற்றி நான் உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறேன், அதை வந்து தெரிஞ்சுக்குங்க. எதுக்காக இதெல்லாம் நான் பதிவு செய்கிறேன் அப்படின்னா, அகெயின் நான் சொல்கிறது தான், விழிப்புணர்வு நோக்கத்தோடு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் குறிப்பாக தமிழ் பீப்புள்ஸ் நிறைய பேர் வந்து பணத்தை லாஸ் அடைஞ்சிட்டு எப்படி எடுக்கிறதுன்னு வழி தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காகவே அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஏர்னிங்ஸ் ப்ரூஃபு, என்னுடைய கால்ஸுடைய அக்யூரேசி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். பிப்ரவரி மாதம் என்னுடைய கால்ஸுடைய அக்யூரேசியை வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ராஃபிட்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், கால்ஸுடைய அக்யூரேசி தான் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்குங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கமாடிட்டியை பற்றி பேசிக்ஸ் யாராவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோக்கள் அத்தனை வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களோட நிறைய வீடியோக்களில். ஸோ அந்த வீடியோக்களெல்லாம் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்து ஷேர் பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜஸ்ட் மினிட், இன்றைக்கி வந்து டேட் உங்களுக்கு ப்ரூஃபாக காமிச்சிட்டேன், மார்ச் 5ஆம் தேதி, சரிங்களா? ஸோ மார்ச் 5ஆம் தேதியிலேருந்து வந்து நான் கால்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஒரே நாளில் வந்து எவ்வளோ கால்ஸ் வந்து நான் கொடுத்துருக்குறேன், ஓகேங்களா? ஜிங்க் வந்து செல் கால் கொடுத்தேன், பட் அது வந்து ஒரு 30 பைசா லாஸில் வந்து அடைஞ்சிருச்சு, சரிங்களா? ஜிங்க் வந்து ரிஸ்கி கால் செல் ஜிங்க்னு சொல்லிட்டு 219.55 இல்லை 65 செல் பண்ணுங்கன்னு சொன்னேன், பட் ரிஸ்கியாக இருந்ததுனால எக்ஸிட் பண்ண சொல்லிட்டு லாஸில் 30 பைசா லாஸில் எக்ஸிட் பண்ண சொன்னேன்.
ஆஃப்டர் தட் லெட் செல் கால் கொடுத்தேன். ஸோ டார்கெட் வந்து மினிமம் டார்கெட்டு மேக்ஸிமம் டார்கெட் ரெண்டுமே கொடுத்துருவேன். விருப்பம் இருக்கிறவங்க மினிமம் டார்கெட் வெளியே வாங்க, மேக்ஸிமம் விருப்பம் இல்லாதவங்க சாரி விருப்பம் இருக்கிறவங்க 1 பாயிண்ட் வரை வெயிட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்றவங்க மினிமம் டார்கெட்டில் எக்ஸிட் ஆகுங்கன்னு சொன்னேன். ஸோ எல்லாமே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்தேன். லெட் வந்து தேர்ட் டார்கெட் வரையும் போச்சு. க்ரூடு வந்து செல் கால் கொடுத்தேன். ஸோ க்ரூடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆகிட்டு உடனே ஸ்டாப் லாஸ் போயிடுச்சு. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிங்க் வந்து ஒரு டிப்ஸ் வந்து கொடுத்தேன். ஜிங்க் வந்து ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது, அதை வந்து பிரேக் பண்ணால் கண்டிப்பாக ஃபாலோ ஆகும்னு சொல்லிட்டு அது கண்டிப்பாக ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து இங்கே காட்டுறேன் பாருங்கள், ஜிங்க் வந்து இங்கே ஒரு சப்போர்ட் லெவல் க்ரியேட் பண்ணிட்டுருந்தேன் சரிங்களா. ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் லெவல் க்ரியேட் பண்ணிட்டுருந்தேன், இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஃபாலோ ஆகும்னு சொன்னேன், கண்டி அதே மாதிரி வந்து ஃபாலோ ஆச்சு. அது வந்து லைவ் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன். இந்த டெலகிராம் குரூப் லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, விருப்பம் இருக்கிறவங்க டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. சாரி ஜாயின் பண்ணிக்கங்க, என்னோடய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் நிறைய கால்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணி தான் இருக்கேன் ஓகேங்களா. செல் ஓகேங்களா, அலுமினியம் வந்து 20 பைசா வந்து டார்கெட் கொடுத்து அப்புறம் ஃபுல் டார்கெட் போனது, அப்புறம் அலுமினியம் வந்து எக்ஸிட் பண்ண சொன்னது. ஸோ அதுக்கப்புறம் லெட் வந்து செல் கால் கொடுத்தது. ஸோ லெட் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கணிப்பு வந்து சரியாக இருக்குது. ஜிங்கில் வந்து அப்போ ப்ராஃபிட் போச்சு, ஸோ ஜிங்கில் செல் கால் கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் வந்து அலுமினியம் லெட் வந்து தேர்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட்னா 2500 ரூபாய், 2500 2500 ஒரே ரெண்டு காலில் வந்து 5000 ரூபாய் ப்ராஃபிட் கொடுத்தேன். ஸோ ஆஃப்டர் தட் திரும்பவும் சும்மா விடலை மார்க்கெட்டை, திரும்பவும் வந்து இன்னொரு கால் கொடுத்தேன். மார்க்கெட்டில் வந்து செல் குரூடு வந்து கொடுத்தேன், 40 26 இந்த பொசிஷன் அங்கே காமிக்கிறேன் பாருங்கள், 40 26 வந்து குரூடு வந்து உங்களுக்கு வந்து செல் கால் கொடுத்தேன். ஸோ 40 ஓகேங்களா, 40 26 28 ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து 40 36 ஸ்டாப் லாஸாக வச்சு 40 26 செல் கால் கொடுத்தேன். மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால் கொடுத்தது, நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணாங்க என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ ஆஃப்டர் தட் உங்களுக்கு வந்து கால்ஸ் நான் லைவாகவே காமிக்கிறேன் பாருங்கள் ஒன்ஸ் அகேன். ஸோ க்ரூடு வந்து 40 ஜஸ்டமேட் 40 26 28 செல் பண்ணுங்கன்னு சொன்னேன், 28 செல் பண்ணாங்க. ஸ்டாப் லாஸும் 36 சொன்னேன், 36 இங்கே வச்சுருக்கேன். ஸோ ஆஃப்டர் தட் நல்ல ஒரு ஃபால் கிடைச்சிது. இப்போ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல் ஜிங்க்கு கொடுத்துருந்தேன் சரிங்களா. ஜிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து கொடுத்தது. சாரி ஃபார் லேட் அப்டேட், ஜிங்க் கோஸ்ட் ஃபஸ்ட் டார்கெட், ஜிங்க் வந்து ஃபஸ்ட் டார்கெட் போச்சு, பட் நான் அப்டேட் பண்ணல அந்த டைமில் வெளியில் இருந்தேன் நான். ஸோ அதனால் அப்டேட் பண்ண முடியல, அதையும் நான் உடனே உடனே இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். ஆஃப்டர் குரூட் வந்து நல்ல செகண்ட் டார்கெட் போச்சு, ஜிங்க் தேர்ட் டார்கெட் போச்சு. ஸோ நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிது. ஆஃப்டர் தட் திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஜிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக லாஸ்ட் டைமில் ஓகேங்களா, லாஸ்ட் டைமில் வந்து பை கால் கொடுத்துருப்பேன். ஜிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் அண்டு லெட்டு பை கால் கொடுத்துருந்தேன் சரிங்களா. ஸோ ஜிங்க் அண்ட் லெட் வந்து பை கால் கொடுத்ததுக்கு காரணம் வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும், நிறைய ப்ராஃபிட் உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக. டைமிங் பார்த்துங்க, 8:30 கொடுத்துருக்குறேன், 8:30 ஜிங்க் அண்ட் லெட் வந்து பை கால் கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து நான் லெட்டு காமிச்சிடறேன் உங்களுக்கு, இங்கே தான் 158 பை கால் கொடுத்தேன், ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியாக தான் கொடுத்தேன், 158 பை காலு, 135 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ், அவ்வளோதான், 35 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தேன். ஸோ டார்கெட்டு 1 பாயிண்ட் கொடுத்துருந்தேன், சரியாக 1 பாயிண்ட் வந்து இந்த இடத்துல பை பண்ணவங்க இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணாங்க, 5000 ரூபாய் ப்ராஃபிட்டு. அதே மாதிரி வந்து ஜிங்க்கு, ஜிங்க்கும் பை கால் கொடுத்துருந்தேன், இந்த இடத்துல பை கால் கொடுத்துருந்தேன், 214.40 பை கால் கொடுத்துருந்தேன், 215.40 ஃபுல் டார்கெட் வந்து போச்சு ஓகேங்களா. அதே இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள், பை லெட்டு ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெட் ஃபஸ்ட் டார்கெட் போச்சு, அப்புறம் வந்து எக்ஸ்பர்ட் மோர் ப்ராஃபிட், லாஸ்ட் போத் கால்ஸ், லாஸ்ட் ரெண்டு காலில் வந்து நான் ஃபுல் டார்கெட் வேணும் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற மாதிரி வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி நான் சொல்லி ஓகேங்களா 49 சொன்னேன், 55 ஃபுல் டார்கெட் போட்டு ரெண்டு காலில் 10000 ரூபாய் ப்ராஃபிட் வந்து நானும் எடுத்தேன், என்னுடைய கிளைண்ட்ஸும் நிறைய பேர் வந்து ஒரு சிலர் எடுத்தாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா செல் அலுமினியம், கிட்டத்தட்ட செல் அலுமினியம் 10:18 செல் அலுமினியம் கொடுத்துருக்குறேன் சரிங்களா. 10:18 இங்கே வந்து 140 இல்லை 139.90 செல் கால் கொடுத்துட்டு இதை ஸ்டாப் லாஸாக கொடுத்தேன். ஸோ டார்கெட் வந்து நான் இது ஜஸ்ட் தோராயமாக தான் இங்கே வச்சிருக்கேன். இப்போது பார்த்தீங்கன்னா அலுமினியம் நல்ல ஒரு ஃபால் ஆச்சு ஓகேங்களா, மார்க்கெட்டை க்ளோஸ் ஆகிடுச்சு, பட் இருந்தாலும் வந்து நல்ல ஒரு ஃபால் ஆச்சு, 30 பைசான்றது 50 பைசா வரையும் டார்கெட் வந்து போயிருக்கு சரிங்களா. ஸோ டார்கெட் வந்து 50 பைசா வரைக்கும் நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அலுமினியம் வந்து நல்ல ஒரு ஃபால், 50 பைசா, 2500 ரூபா, 10 மணிக்கு கால் கொடுத்தேன், அதுலேயும் 2500 ரூபா ப்ராஃபிட் வந்தது. அப்புறம் செல் குரூடு கொடுத்தேன், செல் குரூடு வந்து 40 80 இல்லை 83 செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மணிக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள், செல் குரூடு 10:30 செல் கால் கொடுத்துருக்கேன், நைட்டு 10:30 சரிங்களா, மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைமில் செல் கால் கொடுத்தேன். ஸோ 10:80 செல் கால் கொடுத்தேன், 10:89 ஸ்டாப் லாஸ், 9 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸு, டார்கெட் வந்து ஒரு 10 பாயிண்ட் கொடுத்தேன் சரிங்களா. ஸோ 10 பாயிண்ட் டார்கெட், 1000 ரூபாய் ப்ராஃபிட் சரிங்களா. எத்தனை மணிக்கு, 10:30 வந்து டார்கெட் கொடுத்து 10:30 டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கு. ஸோ நல்ல ப்ராஃபிட் என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. ஸோ இவங்க
ஸோ நான் எல்லாருக்குமே வந்து கால்ஸ் கொடுக்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக தான் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேலே கிட்டத்தட்ட என்னுடைய குரூப்பில் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நான் கால்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போது என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்ல ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் சில கண்டிஷன்ஸ் இருக்குது, என்னுடைய கால்ஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நான் கொடுக்குற ப்ரைஸில் பையோ செல்லோ பண்ணணும், அந்த ப்ரைஸை மீறி போச்சு அப்படின்னா ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ நல்ல ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எந்த இங்கே என்னோட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்கிட்ட வந்து இவ்வளோ மக்கள் வந்து இவ்வளோ பீப்புள்ஸ் இவ்வளோ பேர் வந்து எங்கிட்ட ப்ராஃபிட் எதிர்பார்த்துட்டு நல்ல ப்ராஃபிட்டை கெயின் பண்ணியிருக்காங்கன்னும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வேணும் அப்படின்றவங்க அலைஸ் ப்ளூவில் நான் ஃப்ரான்சிசி வச்சுருக்கேன். என்னுடைய ஃப்ரான்சிசி கோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா TC502. ஸோ இந்த ஃப்ரான்சிசி கீழே வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு நான் லைஃப் டைம் ஃப்ரீ கால்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு என்னுடைய கால்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா குறைஞ்சது 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் மினிமம் ப்ராஃபிட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு அக்யூரேசி நான் கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அலைஸ் ப்ளூன்ற கம்பெனியில் சென்னை வேளச்சேரியில் என்னுடைய ஃப்ரான்சிசி கீழே என்னுடைய ஃப்ரான்சிசி கோட் TC502 இந்த ஃப்ரான்சிசி கோட் கீழே ரிஜிஸ்டர் பண்ணுற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய கால்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குவேன். ஸோ எனி டைம் மார்க்கெட் மார்னிங் 10 o'clockலேருந்து நைட்டு 11:30 வரையும் நான் வந்து வாட்ச் பண்ணுவேன். வாட்ச் பண்ணி எந்த டைமில் எந்த கால் கிடைச்சாலும் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன். காரணம் வந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டை நீங்கள் அத்தனை பேருமே ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தில், ஒரு விழிப்புணர்வு நோக்கத்தோடு நான் இந்த வீடியோக்களை நான் பதிவு செய்கிறேன். என்னுடைய நண்பர்கள் அத்தனை பேருமே நல்ல ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ண, விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய ஃப்ரான்சிசி கீழே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். 100% நான் உங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்து கொடுக்குறேன் சரிங்களா. பட் மார்க்கெட்டில் 100% யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது, இன்க்ளூடிங் நானும் வந்து உங்களுக்கு வந்து 100% கேரண்டியெலாம் கொடுக்க முடியாது. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச ப்ராஃபிட்டை வந்து கொடுக்குறேன். என்னுடைய கால்ஸ் அக்யூரேசி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய குரூப்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் இருந்து நான் கால்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 25ஆம் தேதியிலேருந்து கால்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ப்ரீவியஸ் கால்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ பிப்ரவரி வேணால் ஒன் செகண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ கிட்ட வந்துடுச்சு ஓகேங்களா. பிப்ரவரி 5ஆம் தேதி வந்து கால்ஸ் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 1 மாதம் கால்ஸுடைய ப்ரூஃப் இருக்குது இதிலையே, இதை வந்து பார்த்துக்குங்க. இல்லை அப்படின்னு சந்தேகமாக இருக்கிறவங்கன்றவங்க நான் வீடியோஸாகவே அப்டேட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. பிப்ரவரி மாதமுடைய ப்ரூஃபாக வீடியோஸாக அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்களை நான் மக்களுடைய ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், இன்னும் நான் பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணி தரேன். ஸோ மொபைலில் கூட நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், அதுக்கு சில வீடியோக்களை நான் பதிவு செஞ்சுருக்கிறேன். அந்த வீடியோக்களை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அந்த மொபைல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் வந்து இதோ இங்கே அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ கமாடி ட்ரேடிங்கில் அலைஸ் ப்ளூவில் எப்படி நீங்கள் மொபைல் ட்ரேடிங் பண்ணுறதுன்ற முதற்கொண்டு எல்லா விஷயங்களும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நைட்டு 10 மணிக்கு மேலே எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ண, ஈவினிங் 5 o'clock மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எதுக்காக அப்படின்னா இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பேசியிருக்க ரீசன் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணுங்கள். விருப்பம் இருக்கிறவங்க இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருந்த அரிய வாய்ப்பை சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் சரிங்களா. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.